ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு உப்பு மிளகா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் சீக்கிரமா செய்யக்கூடிய ரெசிபி, ஈஸியா செய்யக்கூடிய ரெசிபி. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கால் கிலோ பீர்க்கங்காயை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கலாம். மூணு தக்காளி, அதையும் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். மூணு பச்சை மிளகாய், ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் மிளகாத்தூள். பத்துப்பல் பூண்டை உரித்து வச்சுக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் போல் சீரகம். தேவையான அளவு உப்பு. அரை டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சத்தூள். தாளிக்கிறதுக்கு கடுகு. நாலு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய். இதுக்கப்புறம் இதை எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் ஃபஸ்ட்டு நம்ம அறுத்து வச்சுருந்த பீர்க்கங்காயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். இந்த சட்னி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது இட்லிக்கும் தோசைக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். பீர்க்கங்காயை போட்டதுக்கப்புறமா ஒரு டம்ளர் போல் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருந்த வெங்காயம், வெட்டி வச்சுருந்த தக்காளி, மூணு பச்சை மிளகாய், பத்துப்பல் பூண்டு, அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் கூட சேர்த்திக்கலாம். அடுத்ததாக ரெண்டு டம்ளர் போல் தண்ணி சேர்த்திக்கலாம். மொத்தமாக மூணு டம்ளர் போல் தண்ணி சேர்த்திக்கணும் இதுக்கு. நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னா குக்கர் மூடி போட்டு இதை நல்லா மூடி வச்சுக்கணும். ஒரு மூணு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம சீக்கிரமாக சமையல் முடிச்சுட்டு சமையல் கட்டிலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறவங்க இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது அவ்வளோ ஈஸியான ரெசிபி. இது இப்போ பார்த்தீங்கன்னா மூணு விசில் வந்துருச்சு. நான் விசில் இறக்கி விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்ம போட்டது எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த தண்ணி எல்லாத்தையும் நம்ம தனியாக வடிகட்டிக்கணும். இந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம குடிச்சிக்கலாம். ஏன்னா இது சூப் மாதிரி கூட இருக்கும். அடுத்ததாக இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு இதை ஒரு மத்து வச்சு நல்லா கடையணும். நல்லா நைஸாக கடையணும். காய் வந்துட்டு போட்டதே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா கடையணும். காய் மட்டும் இல்லை, நம்ம போட்ட தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாமே நல்லா நசுங்கியிருக்கணும். அந்த அளவுக்கு இதை நல்லா கடையணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கடைஞ்சாச்சு. இதுக்கப்புறமா இன்னொரு ப்ராசஸ் இருக்குது, அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குழிக்கரண்டியில் அதை நல்லா காய வச்சு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்சாதான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் போல் சீரகம் சேர்த்திக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயம் வந்து சேர்த்திக்கணும். பெருங்காயம் வந்து நான் சொல்ல மறந்துருப்பேன், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் பெருங்காயம் சேர்த்திக்கணும் இதில். அடுத்ததாக நம்ம கடைஞ்சி வச்சுருந்த சட்னியில் இந்த தாளிப்பை சேர்த்திக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா கலரி விடலாம். கலரி விட்டதுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சுருந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்திக்கணும். இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கெட்டியாவோ இல்லை தண்ணியாவோ கலந்து நம்ம சர்வ் பண்ணலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம உப்பு சேர்த்திக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், இது ஒரு கொதி வந்தோடனையும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதுதான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உப்பு மிளகாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களை வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய்.